வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ பில் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு நாள் நெருங்கிட்டதுனால, நாள் வைக்கலை இருந்தாலும் நெருங்கிட்டதுனால ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நியூஸை ஃபுல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து வேலை நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் தேர்ஸ்டே. அப்புறம் அது வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதாவது கிரிப்டோ பில்லுக்கு ஃபினிஷிங் டச் கொடுக்குறதுக்காக மீட்டிங் நடக்குது. அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அதுக்கு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபைனல் டச் கொடுக்க போகிறாரு. அந்த மீட்டிங்கில் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மீட்டிங்கில் ஹை லெவல் மீட்டிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட் பேன், அதாவது பிளாங்கட் பேன், முழுமையான தடை, பிரைவேட் கரன்சிக்கு முழுமையான தடை, அது ஒரு ஆப்ஷன்ஸ். அப்புறம் பார்சியல் பேன், பாதி பேன் பண்ணுவாங்க, சிலதாக அலோவ் பண்ணிட்டு சிலதாக அலோவ் பண்ணாமல். அப்புறம் அலோவிங் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் வித் ரெகுலேஷன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று முழுசாக பேன் பண்ணுறது, பிளாக் அண்ட் பேன், கம்ப்ளீட் பேன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்சியல் பேன். அப்புறம் மூணாவது ஆப்ஷன் வந்து அலோயிங் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் வித் ரெகுலேஷன், ரெகுலேஷனையோட அலோவ் பண்ணுறது. அடுத்த ஆப்ஷன் வந்து அலோயிங் ஜஸ்ட் ஏ செலக்ட் ஃபியூ வித் ரெகுலேஷன். அதாவது நிறைய கரன்சி இருக்கு இல்லையா, 2000-3000 கரன்சி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அலோவ் பண்ணாமல் சில முக்கியமான கரன்சியை மட்டும் அலோவ் பண்ணி அதை மட்டும் ட்ரேட் பண்ணலான்னு ரெகுலேஷன் வைக்கிறது. இப்படி இந்த நாலு ஆப்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த நாளில் எது அப்படின்றது பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணி அப்புறம் விவாதம் பண்ணது அப்புறம் தான் முடிவு வரும். அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் ஃபைனலிஸ்டிய டிராஃப்ட் நோட் ஆன் ப்ரப்போஸ்டு பில். ப்ரப்போஸ்டு பில் டிராஃப்ட் நோட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரதமர் வந்து ஃபைனல் டச் கொடுக்க போகிறாரு. அப்புறம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டிவைடடாக இருக்காங்கன்னு. அதையும் இந்த இப்போ அந்த நியூஸ் இந்த நியூஸில் அதுவும் வந்திருக்கு. அதாவது ரொம்ப நல்லா எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணணும், படக்குன்னு எடுத்த கருத்தின் முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி மேக்கர்ஸ்குள்ளேயே சிலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தி பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ அசட்ஸ் கவுன்சில், அப்புறம் அதோடு சேர்ந்த இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அந்த கவுன்சில் வந்து இன்றைக்கி மிஸ்டர் அசோக் சிங்கல், காயின் ஸ்விக்ஸோட ஃபவுண்டர், அப்புறம் சுமித் குப்தா, ஃபவுண்டர் ஆஃப் காயின் டிசிஹெச், அவங்க ரெண்டு பேர் தலைமையில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஏற்கனவே கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி இப்போ நவம்பர் 15 மீட்டிங்கில் இவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு இவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அது என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். லைசன்சிங் ரீஜம் ஃபார் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியரிஸ், அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கும் அதில் சார்ந்தவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுத்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் டு ட்ராக் ஃபண்ட்ஸ் யூஸ்ட் இன் ட்ரேடிங், மணி லாண்டரிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத தடுக்கிறதுக்கு நார்ம்ஸ் நல்ல ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக போட்டு அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சி வந்து பணத்தை எல்லாம் ஓரங்கட்டிடுமா, அதாவது நாடுகளோட அதிகாரப்பூர்வமான பணத்தை ஓரங்கட்டிடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கமிட்டி. அதுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. கிரிப்டோ டெக் டு கோஎக்ஸிஸ்ட் சீம்லெஸ்லி வித் சோவரின் கரன்சிஸ் ரேதர் தன் ரீப்ளேஸ் ஆர் கம்பீட் வித் சோவரின் கரன்சிஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து அரசாங்கங்களோட கரன்சியை வந்து ஓரங்கட்டிடாது, அது கூட சேர்ந்து கோஎக்ஸிஸ்ட் பண்ணிக்கிறோம், அது கூட போட்டி போடவோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அண்ட் ஹவு ரிஸ்க் கேன் பி மிட்டிகேட்டட், கிரிப்டோ கரன்சியில் உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்கெல்லாம் எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, கேஒய்சி நாம்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆடிட் பண்ணிக்கலாம், ஆடிட் கண்டக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக, அப்புறம் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுக்கலாம், நாங்களே ஆர்கனைசேஷன் வச்சு அதெல்லாம் பார்த்துக்குறோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு அதுக்கு தனியாக நாங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிறோம், இல்லை நீங்கள் வேணாலும் ஒரு தனியாக லெஜிஸ்லேஷன் போட்டு அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கோங்க, நாங்கள் எதுக்கும் தயார் அப்படின்றாங்க. அப்புறம் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், ரொம்ப விளம்பரங்கள் போட்டு மக்களை கவர்றாங்க இல்லையா, 100 ரூபா போடுங்க, 200 ரூபா போடுங்க, நிறையா வந்துடும்னு, அதுக்கெல்லாம் நாங்கள் ரெகுலேட் பண்ணிக்கிறோம், செல்ஃப் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனி பேன் வுட் டிப்ரைவ் இந்தியன்ஸ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹியூஜ் லாசஸ், தடை எதுவும் திடீர்னு பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே வச்சுருக்கவங்களுடைய பணமெல்லாம் போயிடும், அப்புறம் வந்து நிறைய லாஸ் ஆகிரும், அது வந்து குளோபலாக கேஸ்கேடிங் எஃபெக்ட். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா ஒன்று தொட்டு ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சிரும், கிரிப்டோ ஃபுல்லாக சரிஞ்சு ரொம்ப நட்டமாயிரும், அதனால் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே கிரிப்டோவோட பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் பற்றியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் விளக்கமாக 15ஆம் தேதி
போன மீட்டிங்லேயே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அவங்களும் இதே மாதிரியே சிமிலர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கிரிப்டோ சுட் பி ட்ரீட்டட் அஸ் ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த ஸ்டேக் ஹோல்டர் சொன்ன மாதிரியே, கிரிப்டோ அசோசியேஷன்ஸ் சொன்ன மாதிரியே அதே சிமிலர் வேர்ட்ஸில் சொல்லி இவங்களும் அறிக்கை விட்டுருக்குறாங்க.